பார்க்க போறோம். நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னா, நம்ம சேனல்ல இருந்து ஒரு வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன், அதுதான் பேப்பர் பலூன். ஸோ அது வந்து நான் திரும்ப ரீஅப்லோட் பண்றேன். ஏன்னா அதில் வந்து நான் ஒரு பாட்டு போட்டேன், அதில் வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்தனால நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். நான் திரும்ப உங்களுக்கு அப்லோட் பண்றேன், அதனால நீங்க வருத்தப்படாதீங்க. நிறைய வியூஸ் போனது அந்த வீடியோக்கு தான். நான் திரும்ப அப்லோட் பண்றேன், திரும்ப நம்மளுக்கு வியூஸ் வரும். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் ஜெயஸ்ரீஸ் வேர்ல்ட் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக வாங்கின ஆரிகாமி ஷீட்ஸ், நான் சொன்னல அந்த 100 ஷீட்ஸ் 85 ருபீஸ், அது அப்புறம் ஒரு க்ளூ ஸ்டிக். என்னடா ஆரிகாமின்றது வந்து வெறும் ஃபோல்டிங்கே பண்ணுவாங்க, ஸ்டிக்கிங் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு ஸ்டிக்கிங் வகையான ஒரு ஆரிகாமி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் ரீசன்ட்லி பர்ச்சேஸ் திங்ஸில் இந்த ஷீட் போட்டிருந்தேன். நான் ஆக்சுவலி இதை இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் டெக்ஸ்டரில் இருக்குது, அதனால நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல. இதை பார்க்க அப்படியே ஹேண்ட்மேட் பேப்பர் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப தின்னாக இருக்குது. பாருங்களேன், டெக்ஸ்டர்லாம் அப்படி தானே இருக்குது. ஓகேவா, நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வேறு பேப்பர் யூஸ் பண்ணலாம். நான் அதை காட்டுறேன். ஸோ நான் இதுக்கு பதிலாக இந்த ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஆரிகாமி ஷீட், அதுவும் ஆரிகாமி ஷீட்டு தான். சில பேர் அதில் பண்ணுவாங்க, எனக்கு இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரே இல்லை, மூணு கலர்ஸ் வேணும். நம்ம என்ன கலர் எடுத்துக்கலாம்னா, இந்த லைட் எல்லோ எடுத்துக்கலாம், இது நல்லாயிருக்கு. 1, 2, 3. ஸோ இந்த மூணு ஷீட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம மூணு ஷீட் எடுத்துட்டோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஷீட் எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி டைமண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க. டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு இப்படி ஒரு ஃபோல்டு கொடுங்க, ஆப்போசிட் டு ஆப்போசிட் ஃபோல்டு. இங்கே தெரியுதாங்க பாருங்கள், ரெண்டுமே ஒரே லென்த்தில் இருந்தால் தான் நம்ம கரெக்ட் ஆகணும். ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி வந்து நல்லா பண்ணுங்க. இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இதுக்குள்ள நடுவில் க்ரீஸ் விட்டாச்சு. ஸோ வந்து ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஃபோல்டிங்க்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, அதாவது க்ரீஸ் ஃபோல்டு அப்படின்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அது வந்து மட்டும்தான். நான் புக் வச்சுருக்கேன்னா நான் பார்க்கலை. உள்ளே விட்டு பண்ணுறாங்களா, அந்த ஃபோல்டுக்கெலாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ வந்து இதை பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ராக்கெட் செய்கிற முறை மாதிரி. இங்கே பாருங்கள், ராக்கெட் செய்கிறதுக்கு நம்ம இது பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணணும். இப்போ வந்து அந்த சின்ன பக்கம் இருக்குல்ல, இதை வந்து இப்படி வச்சு இதுக்கு ஈக்குவலாக வந்து இப்படி மடிக்கணும். அதுக்கப்புறம் இதை இப்படி மடிச்சுட்டு இதுவும் ரெண்டும் கரெக்டான லென்த்தில் வந்தால் தாங்க ஸ்டார் சூப்பராக வரும். ஸோ வந்து பண்ணியாச்சும் இங்கே வரேன். ஸோ வந்து இதை வந்து இப்படி பண்ணலாம். புரியுதா, இங்கே வரேன். இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இது வரும். இப்படி இருக்கா, இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டிங், அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணணும். உள்ளே நல்லா மடங்கினாதான் நல்லா வரும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் விட்டால் கூட போயிடும். ஸோ இப்படி தான் பண்ணணும். ஸோ மற்ற ரெண்டுத்தையும் நான் பண்ணி காட்டுறேன். பண்ணியாச்சு. இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா, ஸ்டார் ரொம்ப ஈஸி. இது இருக்குல்ல, இந்த ஓப்பனிங் வந்து ஒரு இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க, நல்லா ஈக்குவலாக தெரியணும். இங்கே பாருங்க, இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி வச்சு அமைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணி இப்படி வச்சேன், அதான் ஸ்டார். ஸோ நான் பேஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு காட்டுறேன்.
நம்மளோட ஸ்டாரை ஒட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுறது உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரியணுமா, மறக்காம நம்ம ஜெய்ஸ்ரீஸ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம தட்டி விட்டுருங்க. அதுல ஆளுங்கிற ஆப்ஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா என்னோட எல்லா அப்டேட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். சோ see you in my next video. பாய் பாய்.